நம்ம மதுரையில ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கோம் பாருங்க, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணையும் கலந்து ஒரு டென்ஸ்ல பேசுவோம். மாமா ஒரு 500 ரூபா இருந்தா கூட கொடுக்குறீங்கன்னா, அல்லது கொடுத்துட்டேங்கன்னா, அல்லது கொடுக்க போறீங்கன்னா, கொடுக்க மாட்டேங்கன்னா, இது நாளை கலந்து ஒரு ஒரு பதில் விடுவாங்க. மாமா ஒரு 500 ரூபா கூட கொடுப்போம்ல அப்படின்னா, கொடுப்போம்லங்கிறான்னா அவன் கொடுக்குறானா, கொடுத்துட்டானா, கொடுக்க போறானா, மாமா பொண்ணு கொடுப்பியா, கொடுப்போம்ல அப்படின்னா, கொடுப்பானா கொடுப்பான்னா, அது கலந்து அடிக்கிற உலகத்திலே இந்த டென்ஸை கண்டுபிடிச்சவன் மதுரைக்காரனை தவிர வேற எதுவுமே இருக்குங்க. மதுரையில இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி திருநெல்வேலி போயிட்டோம்னா தமிழ் மாறின. கோயில்பட்டி தாண்டிட்டார ஏழா என்னல சொல்லுதார், சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்க தண்ணிய கோடி வாழை குடிக்கணும் அப்படின்னா, அந்த கோயில்பட்டி தூத்துக்குடிக்காரன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க, சொல்லுவாங்க, சொல்லுவாக, சொல்வார்கள், சொல்லியா, சொல்லுவாக, சொல்வார்கள், சொல்லுவாக, சொல்லி கொடுத்தவன் என்ன ஆயிட்டான, சொல்லுவாக இவனுக்கு சொல்லி கொடுத்து நம்ம சொல்லுவாக கேட்பாக வருவாக தண்ணிய கோரி வாழை குடிக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம ஊர்ல தண்ணிய மோண்டுட்டுவான்மா, அவங்க ஊர்ல மோண்டுட்டுவான்னா அர்த்தமே வேற. இப்பதான் பாத்ரூம்ல போய் மோண்டுட்டு வந்தேன்டா, நம்ம மதுரைக்காரன் அங்க போய் நாங்க மோண்டு மோண்டு குடிப்போம்லன்னு இருக்கேன், நாகர்கோவில்காரன் அழுகிட்டேன் மோண்டு மோண்டு குடிப்பேரா, ஏ எங்கே அப்படின்ட்டு குடிச்சா உடம்புக்கு ஒத்துக்குறாளே அப்படின்னு இருக்கேன். நம்ம அங்க மாட்டிக்கிட்டான் போய் சென்னையில ஒரு தமிழ் பேசுவான் பாருங்க, தமிழ்நாட்டு தலைமை கும்மிடி போட்டியில எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தான், காலையில சாப்பிட்டியாங்கிறத நாஸ்டா துணியா எங்க சென்னையில. ஆனா தனபால் இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு தமிழ் பேசுவான் பாருங்க, யாருங்க நீங்க சுவாடி போட போங்க, நீங்க பாட்டு போட போங்க, கல்யாணத்து பாணி போட போங்க, நீங்க வந்து பேச போட போயிருக்கா, யாரும் பேசுறதுங்க, தானமா நீங்க பேசுறீங்க. நம்ம மதுரைக்காரன் அங்க போய் பஸ்ல கண்டக்டர் யானுங்க யாருக்கு போகணும் அப்படின்னு இருக்காரு, சௌரி பாளையம் போயிடுங்க, சௌரி பாளையம் போகணுங்கடா, டிக்கெட் வாங்கி போட்டு போங்க அப்படின்னு இருக்காரு. வாங்கின டிக்கெட் எதுக்குடா போட்டு போச்சுடுற, ஏன்னா காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்ட கீழே போட்டு போட்டு சொல்றதுங்க, நான் என்ன கண்ண போறா வாங்கி போட்டு போயா, நீ இப்படி தாராள பண்ணி போட்டு போறா அப்படின்னு பெரிய கரை ஒரு வார்த்தை.